ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து டே 4. அதே மாதிரி 2, 4, 5 இன்னைக்கு வந்து 6th ஸ்டேட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு டே 3, செகண்ட் டே 2 கோவா அண்ட் மகாராஷ்டிரா, 3rd டே குஜராத்து. ஸோ 6 ஆயிடுச்சு. இப்போ போக போகிறது 7th ஸ்டேட்டு. இன்னைக்கு 8th ஸ்டேட் போயிடும். இன்னைக்கு 8th ஸ்டேட் போயிடும். ஆ, 7th போகிறோம், 8th போகிறோம். 8th ஸ்டேட்டில். ஆமாம், ராஜஸ்தான் ஒன்று, மத்திய பிரதேஷ் ஒன்று. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த 5-star ஹோட்டல். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கோம். குஜராத் யாரோட ஊருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் பாருங்களேன், 94 ரூபா பெட்ரோலு. நாங்கள் சொல்கிறது வேறு, நம்ம ஊரில் 105 ரூபா, 106 ரூபா, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபா. கைஸ் பல கிராமங்கள் தாண்டி கடைசியாக ராஜஸ்தான் பார்டரில் உள்ள குஷால்கர் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜிலஸ் குஷால்கர் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, இங்கே வந்து ஒரு பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ஜி ராஜஸ்தானில் வந்து குஷால்கார்ன்ற ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கும். குஷால்கார் மாவட்ட கிராமத்தில் வந்து இந்த பெட்ரோல் பம்போட ஓனர் பையன். பையா, ஹாய் போல்த பையா. ஹாய் ஹாய். இந்த பெட்ரோல் பங்க் ஓனரோட பையன் இவர். அவர் வந்து பங்க் அவரது இல்லை. உதர் உதர் சீதா லைன் லைன் மார்க்கர். ம், ஓகே. நம்ம வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தா எப்படி இருக்குன்னா, இதோ இங்கே இருக்கு பாருங்க வேப்ப மரம். ஆனால் இந்த ஹைட்டுக்கு இத்தனை பிரான்ச்சஸ் வரணும்னா அது ஒரு 10-12 வருஷம் ஆகும். அது நாங்கள் உயிரோடு இருந்தால், அதுவும் குசால்காருக்கு இந்த கிராமத்தெல்லாம் தாண்டி திருப்பி வந்தோன்னா அதுக்குள்ளே ரோடு போட்டிருந்தாங்கன்னா வருவோம். வந்து ரோடு இருந்துச்சுன்னா வர மாட்டோம். இந்த மாதிரி ரோடெலாம் இருந்துச்சுன்னா ராஜஸ்தான் பக்கமே வர மாட்டோம் நாங்கள். ஓகே, சரி. மாடுக்கு நிழலாக வந்து வச்சுட்டு போயிட்டோம், அவ்வளோதான். ஸோ கைஸ், மற்றது மத்திய பிரதேஷ் வந்திருக்கோம். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜே, இது வந்து இண்டோர் ஏர்போர்ட் கிட்டே இருக்குது, நவ்தீப் இண்டோர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்கில் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அங்கே வந்து நம்ம வந்து மரம் வைக்க போகிறோம். வேறு லெவலில் வந்து இங்கே ஃப்யூச்சரில் வந்து யாராவது கடை போடுறீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடுங்க. இண்டோர் ஹைவே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நிறைய மரங்கள் நாங்கள் வச்சதெல்லாம் வளரும் 5 வருஷம் கழித்து. அப்போ வந்து நீங்கள் கடை போடுங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து மத்திய பிரதேஷில் இருக்கோம். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஜக்தல்பூர் போகிறோம். எங்கேருந்து ஜக்தல்பூர் போகிறோம், ஜக்தல்பூர்ன்ற பாருங்க. ஸோ நம்ம மத்திய பிரதேஷில் இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜபல்பூர் இங்கேருந்து வந்து 255 காலையில் வந்து குஷால்கார் ராஜஸ்தானுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து இண்டோருக்கு போயிருந்தோம், போபால் போயிருந்தோம். இப்போ போபால் அந்த ஹைவேல தான் இப்போ இருக்கும். ஸோ இங்கேருந்து ஜபல்பூர் போயிட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இங்கே ஆக்சுவலாக இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக யூகலிப்டஸ் ட்ரீ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சன்செட்டு வேறு லெவல். ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஓகே. ஸோ இன்றைக்குள்ள ரெண்டு ஸ்டேட்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று வந்து குஷால்கார் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் 2nd ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்துட்டு போபால் கிட்டே நம்ம வச்சுருக்கோம். போபால் ஹைவேலேயே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நிறையா வந்து வச்சுருக்கோம். ஸோ இது கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்காருக்கு அந்த சைடு மூவ் பண்ண போகிறோம்.